வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹவு டு கிரியேட் எ போல் அதாவது போல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதாவது போல் மீன்ஸ் யூடியூப்லேயும் போலுங்கிற ஆப்ஷன் இருக்குது ஏன்னா யூடியூப்பை பற்றி பேச வரல போல் வந்து அதாவது ஒருத்தவங்க ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் அது எந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கணும் அதை மக்கள்கிட்ட கருத்துக்கணி கே கருத்து கணிப்பு கேட்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபோலை கிரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்து மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்கணிப்பு எவ்வளோ வரவேற்பு அதிகமாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னா அது பாருங்கள் நேற்று ஒரு எக்ஸாம்பிள் என்ன உங்களுக்கு அமைக்கிறேன் நேற்று எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு அதாவது எங்கள் ஊரை பற்றி தான் எங்கள் ஊரில் பஞ்சாயத்து தலைவர் யார் அப்படிங்கிறத பற்றி அப்படி நேற்று ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு அதில் யார் ஜெயிச்சிருக்கா யாருக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அது எப்படி கிரியேட் பண்ணுறதுக்குறதையும் பார்க்கணும் இப்போ பாருங்கள் நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுந்து கீழே பாருங்கள் இந்த போல்டா டாட் எம் டாட் காம்னு இருக்கு பார்த்திங்களா இதுதான் இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்த மெசேஜ் இந்த வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் நான் இப்போ க்ளிக் பண்ணுறேன் அது எங்கே போகுதுன்னு பாருங்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போதுன்னு பாருங்கள் ஓகே என்ன பாருங்க இது ஒரு வெப்சைட்லாம் போகுது இதை யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க யார் க்ரியேட் பண்ணாலும் தெரியல யாரோ கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க வாட்ஸ்அப்பில் அதாவது எங்கள் ஊர் கூடங்கலம் மக்களின் அடுத்த பஞ்சாயத்து தலைவர் யார் இன்னும் எலெக்ஷனே வரலை எலெக்ஷன் வர்றதுக்காக வெயிட்டிங் எலெக்ஷனில் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது மக்களுக்கு எலெக்ஷனில் யார் வந்தால் நல்ல செய்வா அப்படின்ட்டு நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஓகே அதான் கூடங்குல மக்களின் அடுத்த பஞ்சாயத்து தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கில் யாரோ கிரியேட் பண்ணிட்டாங்க அதில் பார்த்துங்க வே சாண்டல் முத்ராஜ் போட்டிருக்காங்க பி சுந்தர்லிங்கம் போட்டிருக்காங்க வே மணியரசு போட்டுக்காங்க பே சிவபாலபுரம் போட்டுருக்காங்க பா இலரசு போட்டிருக்காங்க பா அறிமுத்தரசு போட்டிருக்காங்க ஏ எஸ் ரவி போட்டிருக்காங்க ஆ குமார் போட்டிருக்காங்க பகவதி போட்டிருக்காங்க பெருமாள் தங்கர் போட்டிருக்காங்க லாஸ்ட்டில் இவர்களில் யாரும் வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து நானும் இருந்தால் அப்போ நான் ஒரு ஓட்டு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி ஓட்டு போட்டாச்சு இப்போ வந்து நான் வந்து சும்மா உங்களுக்காக சொல்லு உங்களுக்கு சொல்கிறது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஓட்டு போட்டுக்கிறேன் இவர்களில் யாரும் வேண்டாமல் நான் கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணிட்டு சும்மா ஓட்டுன்னு போடுறேன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் எனக்கு பாருங்கள் மேலே பாருங்கள் ஆல்ரெடி ரிசீவ்ய ஓட்டு அப்படின்னு பாருங்கள் ஆல்ரெடி ஓட்டட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்திருக்கு இந்த ஆப்ஷன் வந்திருக்கு அதனால் நான் ஆல்ரெடி ஓட்டு போட்டாச்சு யாரும் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இது இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது நல்ல ப்ராடக்ட் இருக்கா அந்த ப்ராடக்ட்டில் எது பெஸ்ட் ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கணுமா வேறு தலைவர்கள் ஆ தலைவர்களில் யார் சிறந்த தலைவர்கள்னு தெரிஞ்சுக்கணுமா அதை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி உங்கள் ஊர் மக்களிடையே அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிடையே எப்படி நீங்கள் வந்து யார் சிறந்த தலைவர் யார் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு தெரிஞ்சதுக்காக நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது இதெல்லாம் வியூ ரிசல்ட்டுன்னு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் பாட்டமில் கீழே இந்த வியூ ரிசல்ட்டு தான் இப்போ யாருன்னு பார்க்க போகிறோம் யாருன்னு பார்க்குறது இது வந்து எங்கள் ஊரில் வந்து எத்தனை பேர் பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க பதினஞ்சாயிரம் பே பேரில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேர் ஓட்ட ஃபோட்டோ ஓட்டு பாருங்கள் டோட்டல் ஓட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து யார் யார் முன்னணியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிடுங்க இந்த முன்னணி வந்து மாறுபடலாம் அப்படியே இருக்கலாம் ஏன்னா பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க பார்த்திங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஓட்டு தான் பதிவாயிருக்கு அப்போ என்ன வந்து பதிமூணாயிரம் ஓட்டி இன்னும் பதிவாகணும் பதிமூணாயிரம் ஓட்டி பதிவாகினா யார் முன்னாடியெலாம் வராங்கன்னு இப்போவே ரிசல்ட் தெரிஞ்சிக்கலாம் அந்ததுக்காக எவ்வளோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணி விட்டுட்டான் இதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணணுமா அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு வழி சொல்ல போகிறேன் இதே மாதிரி கிரியேட் பண்ணி நீங்களும் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ரிசல்ட்டாக இந்த அதுக்கு தான் வழி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பண்ணி கொடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் சரி அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த மேலே பாருங்கள் பவர்டு பை போல் டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா பவர் பை போல் டேப் அந்த பவர் பை போல் டேப்பில் அந்த போல் டேப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் डायरेक्टली டபிள்யூ குள்ள டபுள்யூ டாட் போல் டேப் டாட் போய்க்கலாம் அதில் வந்து உங்களுக்குள்ள கொஸ்டின் அதாவது லைவ் ஆஸ் ஃபில் அவுட் த ஃபார்ம் இதில் நான் ஒரு கொஸ்டின் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் என்னாவது உங்களுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் என்ன சொல்லலாம் எந்த கொஸ்டின் பண்ணலாம் உங்களுக்கு பிடித்த பள்ளி எது அப்படின்னு கேட்குறேன் சும்மா ஒரு கொஸ்டின் அதாவது நம்ம வந்து யாருக்கும் பாதகமாக அடிக்கக்கூடாது சாதகமாக அடிக்கக்கூடாது கூடாது அதனால் உங்களுக்கு பிடித்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் க்ரியேட் பண்ணுறோம் இதுக்கு பேர் போல் அதாவது இது வந்து எலெக்ஷன் ஓட்டு மாதிரி ஓட்டு போடுறது மாதிரி இந்த புதிய தலைமுறை சத்தியம் டிவி எல்லா சேனல்லையும் போட்டிருப்பான் இவர்களில் யார் பெரியவர்கள் யார் இவர்களில் யார் பெரியவர்கள்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் கொடுக்க சொல்லுறப்போ அந்த கீழே வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டுருப்பேன் நீங்கள் வேறு ஓட்டு போட்டு விடுவீங்க அதில் செய்தியில் லைவாக பேசியிருப்பாங்க பேர் இருக்காங்க அதே மாதிரி தான் இது வந்து நான் இப்போ உங்களுக்கு பிடித்த பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு போல் க்ரியேட் பண்ணுறேன் பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு போல்க்கு நீ என்டர்வியூர் சார்ஜ் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கவுர்மெண்ட் ஸ்கூல் எனக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் நான் ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுப்பேன் ரெண்டாவது சாய்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் மூணாவது சாய்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் வைக்கிறோம் ம் அப்படியே வச்சு கீழே வந்து இன்னும் நிறைய சாய்ஸ் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம் நான் மூணே மூணு சாய்ஸ் தான் கொடுக்குறேன் அதில் வந்து கீழே வந்து இன்னொரு ஆட் சாய்ஸ்னுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆட் சாய்ஸுங்கிறது பண்ணால் நிறைய சாய்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து ஆலோ மல்டிபிள் சாய்ஸ்னால் இந்த ஆலோவை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் மட்டும் தான் ஓட்டு போடணும் கிடையாது ரெண்டு பேருக்கு யாருக்கு யாருக்கு தோணுது அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துக்கலாம் அதெல்லாம் வேறு கீழே எண்டு டேட் அதாவது போல் எண்டு டேட்னா இன்றைக்கி எத்தனாந்தேதி அஞ்சாம்தேதி அஞ்சாந்தேதி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எண்டு டேட்னா அது தேதி முடியணும் அதாவது மூணு நாளைக்குள்ளே எத்தனை ஓட்டு வருதுன்னு பார்க்கணும் இல்லை நாலு நாளைக்குள்ளே எத்தனை ஓட்டு வருதுன்னு பார்க்கணும் அதுக்காக வந்து என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அஞ்சா தேதினா ஆறு ஆறாம் தேதி என் டேட்டாக கொடுக்குறேன் ஆறாம் தேதிக்குள்ளே அதாவது அஞ்சு டு ஆறு ஆறாம் தேதி ஆறு பதினஞ்சு ஏஎம் வர ஏஎம் தான் எண்டு என் டைம் இதில் க்ரியேட் போல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகிரும் பாருங்க க்ரியேட் ஆகிட்டால் உங்களுக்கு பிடித்த நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஓட் போடுறேன் ஓட் போட்டு வீரல் பார்க்குறேன் பாருங்கள் கோ to ஓட் page இப்போ நான் இன்னொரு ஓட்டு போடுறேன் ஆல்ரெடி ஓட்டட்னும் மேலே வந்திருக்கு ஆனால் ஆல்ரெடி ஓட்டு போட்டதுனால ஆல்ரெடி ஓட்டிட்டு வந்திருக்கு இப்போ நான் வியூ ரிசல்ட் பார்க்குறேன் வியூ ரிசல்ட் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு ஓட்டு அதுவும் நான் போட்ட ஓட்டு நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த இந்த லாஸ்ட்டில் ஷேருங்கிற பட்டனுக்கு பார்த்திங்களா இதை க்ளிக் பண்ணி யாருக்கு என்னென்னு ஷேர் பண்ணிக்கலாம் அதை ஷேருங்கிற பட்டன் க்ளிக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் வரும் அதை க்ளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா இப்போ வந்து நான் வந்து டைப் தான் பண்ணுவேன் இதில் என்னோரு ஆப்ஷன் இருக்குது பிக்சரையும் ஃபோலோ ஃபோலிங்காக கிரியேட் பண்ணிக்கலாம் அதாவது பிக்சர் ஒரு பிக்சர் இருக்குது இப்போ அதில் ஒரு ஆட் மீடியான ஒரு வீடியோ இருக்குது இதில் வந்து ஆட் இமேஜ் யூஆர்ஆல் ஆர் யூடியூப் யுஆர் அப்படின்னு கேட்குறான் அதாவது எந்த எந்த ஏதாவது இமேஜ் யூ உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த இமேஜ் யூ யாராலும் இதில் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஒரு விஜய் படமா அஜித் படமா சொல்கிறாங்க அதாவது நடிகர் படத்தை வச்சு அவங்க நடிகர் படத்தை கிளிக் பண்ணிட்டு இந்த நடிகர் உங்களுக்கு பிடிக்குமா ஆம் இல்லை இந்த நடிகர் உங்களுக்கு பிடிக்காதா ஆம் இல்லை எனக்கு யாருமே பிடிக்காது அப்படி நிறைய அதாவது நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து யாருக்கா ஷேர் பண்ணிக்கலாம் அது உங்களை அதாவது இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் வீ உங்கள் ஊர் நடவடிக்கையை பற்றி தெரிஞ்சுன்னா கூட உங்கள் ஊரில் என்ன மாதிரி நடவடிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் மக்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க வந்து என்ன மனநிலை தான் இருக்காங்க இவ ஒருத்தவங்கள பற்றி அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றாக இருக்கிறாங்க நம்ம வந்து உங்கள் பறவை இப்போ வந்து தலைவர்னு சொல்கிறது சொல்லிட்டு போல் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு எத்தனை வருஷம் ஆகுதே தெரில அதுக்கு முன்னாடியே அவங்க ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டு ஊர் மக்களுக்கு முன்னாள் ஷேர் பண்ணி வச்சிட்டாங்க இதில் இதில் என்ன வந்து அட்வான்டேஜ்னா முன்னாடி நடக்க போகிறது இப்போவே தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து போல் க்ரியேட் பண்ணிவிட்டு அழகாக ஷேர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எல்லோருக்கும் எல்லோரும் அவங்க ஓட்டை போட்டுருவாங்க அப்போ இது இந்த மலை தான் நம்ம ஒரு மக்கள் இருக்காங்க இந்த மலை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது மாதிரி நல்ல வீடியோட அடுத்து சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலைமான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்